கண்ணியம் பாதுகாக்கப்படுறது, உயிர் பாதுகாக்கணும், உடமைகள் பாதுகாக்கப்படணும், அவனுடைய மரியாதையை பாதுகாக்கணும். மரியாதையை பாதுகாக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது அவரிடத்தில் குறைகளே இருந்தாலும் நம்ம அதை பத்தி பேசக்கூடாது, அடுத்து அவங்களை பத்தி சொல்ல மாட்டாரு. ஒருத்தருடைய மரியாதையை கண்ணியமானவருடைய கண்ணியத்தை கெடுப்பது மிக கடுமையான தவறு. ஒரு அப்பாவி பத்திரித்தனமான பெண்ணை விபச்சாரம் கூட்டத்தில் சுமத்துவதற்கு சமமானது கண்ணியம் அன்று எந்த அளவுக்கு கேட்டால், ஒருத்தர் மரியாதை குறைக்கணுங்கிறதுக்காக பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படும். இவனுடைய பணத்தை திருட்டான், இவனுடைய பொருளை எடுத்துட்டான், இவனுடைய அசிங்கமா திட்டான் சொல்லப்படுறான். உண்மையிலும் நடந்திருக்கவே செய்யாது, அது மிக கடுமையான தவறு. சரி, ஒருவர் தவறே செய்து விட்டார், ஏதோ சில சமயங்கள் நடந்துடும், சில சின்ன பசங்க புரியாம ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, சின்ன வயசுக்கு போறாரு, அல்லது ஒரு வயதான அறியாமை, ஏதோ ஒரு பையன் சட்ட தொங்க விட்டுருந்தான், சட்டில பேனா இருக்கு, ஒரு பையன் அப்படி பார்த்தா பேனா எடுத்துட்டு போயிட்டான். நாம பார்த்துட்டோம் இப்ப உடனே கூப்பிட்டு, ஏய் ஏன் பேனா எடுத்த அப்படி எல்லாமே போயிடுவாங்க. எல்லா மக்களும் எங்க ரிசல்ட் பார்க்கணும், இப்ப உடனே என்ன எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப அந்த பையனுக்கு மரியாதை போயிருச்சா, அந்த பிள்ளையோட மரியாதை போயிருச்சு, அவன் பேரண்ட்ஸ் மரியாதை போயிருச்சு, அவன் நகர்ந்து வழி போறாங்க, வழி போறாங்க, என்ன செய்யணும்? அப்ப அதுக்காக விட்டுலாம விடுபட விடுறதுங்கிற போல இல்ல, அந்த பையனுக்கு கூப்பிடுவாங்க, ஏன் இப்படி செஞ்ச, இது தப்பு இல்லையா, இது செய்யக்கூடாது, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன நிர்பந்தம், இது ஒரு சாதாரண விஷயம். எந்த சின்ன தவறுகள் தான் பெரிய தவறுகளுக்கு அடிப்படை? குழந்தைகளிடத்துல பென்சில பேனாவ ஸ்கூல்கள் எடுக்கிற பழக்கம் வரும், இத பெற்றோர்கள் கவனிக்கணும். நம்ம வாங்கி கொடுத்த பேனா அல்லாத ஒரு பேனா வச்சிருந்தா ஏதுன்னு கேட்கணும், நான் வாங்கி கொடுத்த பென்சில் அல்லாத இன்னொரு பொருள் இருந்தால் ஏதுன்னு கேட்கணும். சில சமயங்களில் அவர்கள் பிரெண்ட்ஸ்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளை மாத்திருக்கலாம், அல்லது அன்பளிப்பாக இருந்திருக்கலாம், அது வேறு. ஆனா சில சமயங்கள்ல எழுதுவதற்காக இரவலாக வாங்கியது மறந்து வைத்திருக்கலாம், எப்படியே சில விஷயங்கள் இருந்திருக்கும். அப்படி இருந்தா கூட நம்ம சொல்லணும், அது எப்படி நீ மறந்துட்டு வந்துட்ட, ஞாபகமா கொடுக்கறது இல்லையா, நாளைக்கு போய் ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றேன். மறுநாள் கிளாஸ் முடிஞ்சு வந்த உடனே கொடுத்துட்டியான் முதல் கேள்வி கேட்கணும். நம்ம ஆட்டுக்கு எனக்கு என்ன இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் தவறான விஷயங்கள் பதிந்து அடுத்த பொருளை பார்த்தோம்னா ஆசைப்படுறோம், அந்த ஆசைகள் வராம குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். நம்ம பொருளை தான் நம்ம கொண்டு வரணும், நம்ம பொருளை கொண்டுதான் நம்ம போதும் வாங்கணும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க ஏதாவது பண்ணாங்க சொன்னா அதை மாதிரி அது வேணும் அப்படிங்கிற என்ன கான்செப்ட் உள்ளத்துல வரக்கூடாது, தேவையில்லாது, அதனால ஒண்ணு கிடைக்க போறது இல்லை, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு ஆசையா இருக்கும் அவ்வளவுதான் என்பதை புரிய வைத்தாக வேண்டும். அப்படி செய்யாமல் விட்டால் ஃபர்ஸ்ட் நாள் பென்சில் அப்படியே டெவலப் ஆகும், அப்புறம் பேனா, அப்புறம் காசு. நிறைய ஸ்கூல்கள்ல ஹாஸ்டல்கள்ல இந்த பிரச்சனைகள் பொருளை காணாம் பொருளை காணாம், கடைசியில் பார்த்தா யாராவது ஒருத்தருடைய வெட்டிக்கு கீழே இருக்கும் ஒண்ணு வச்சிருப்பாங்க, இது எவ்வளவு பெரிய ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதம். இது மாதிரியான சூழல்கள் ஏதேனும் தவறு நிகழ்ந்து விட்டாலும் கூட, உதாரணத்துக்கு இதை சொல்ல, இது மட்டும் இல்ல உதாரணத்துக்கு இதை சொல்ல, ஏதுவாக இருந்தாலும் அந்த தவறுகளை நாம் திருத்த வேண்டும், கண்டிக்க வேண்டும், அப்படி செய்யாதுன்னு சொல்லணும், கொண்டு வந்து சொல்லணும்னு சொல்லணும், இது மாதிரி இனிமேல் செய்ய வேணாம் அப்படிங்கறத தான் உருவாக்கி. ஆனா அதை வெளியில சொல்லணும், தப்பி நாங்க நான் இதை சொல்ல மாட்டோம், நீ இதை மறந்துடு, இப்படி ஒண்ணு நடந்துச்சுங்கிறதையே நீ நினைக்காத, பெற்று இது வெளியில தெரியாது, ஆனா அந்த தவறை மட்டும் நீ எங்கேயுமே செஞ்சாது முடிஞ்சு போச்சு. நம்ம கூட்டு என்னமோ பெரிய நியாயம் பேசுற மாதிரி போடுற சத்தத்துல இருக்கிற பத்து பேருக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா போதும், துன்யா ஃபுல்லா போயிடும். அதான் பாக்க இப்பொழுது என்ன ஆகும், இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு மூவியினுடைய மரியாதையை பாதுகாத்துக்கிறோம். இது சின்ன பையன் சொல்றேன், யார் செய்தாலும் இதுதான், ஏதோ ரோட்ல போறோம், ஒருத்தர் ஒரு தப்பு செய்யறாரு தெரியுது, அதுக்காக அவர்களை நாம் கண்ணிய குறைவாக மரியாதை குறைவாக நினைத்த முடியாது, எதிர ஒரு தவறு செய்து விட்டார், அந்த தவறுக்காக அவர்களை ஈடுபடுத்தி விட முடியாது. சொல்லதா சொல்கிறார்கள், ஒரு மோமினின் கண்ணியம் பாதுகாக்கப்படுமானால் அந்த கண்ணியத்தை பாதுகாத்த நபரை நரகத்திலிருந்து பாதுகாப்பதை தன் கடமையாக அதான் சொல்கிறான். விஷயம் ஈஸியா நம்ம இது பண்ணிட்டு போயிடும், சதாசிவருடைய மரியாதையில் குறிக்கிறாதீங்க, பிறருடைய மரியாதையில் குறுக்கீடு செய்வது தாயோடு தவறு செய்வதற்கு சமம் என்று சொன்னார். என்னென்ன வார்த்தைகள் வருது அதான் பாதுகாக்கணும்.
மாறிவிட்டாலும் சரி, சில பேருக்கு சிலருடைய குறைகள் நமக்கு தெரியும். நட்பா இருக்கும்போது வெளியே சொல்ல மாட்டோம், அவங்களுக்கு நமக்கு பழம் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே அந்த மேட்டத்துக்கு வெளியில போடுறாங்க. அப்போ சரி, அது வேறு அவனுக்கு வந்து ஆயிரம் பிடித்த பிடிக்காதவர்கள் இருக்கா, அவைகளையும் தெருதம்பியோடு விட்டுவிட்டு நான் முகத்தாக வர வேண்டும் என்று வேறு விஷயம். அப்படியே இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிடக்கூடாது, இவைகளை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. இவைகளை பயன்படுத்தி விடக்கூடாது. சின்ன பசங்க எல்லாம் சில சமயங்கள்ல சில பேர் சில பேரோட கூட நட்பு இருக்கும், அவன் சின்னமா பார்த்துட்டு போயிடுவான். அவன் எங்க போனாலும் அவனை பத்தி பேச்சே கிடையாது. ஆனா இன்னொருத்தர் அவருக்கும் அவன் கூட நடைமுறை அவருடைய அந்தஸ்துக்கு போகக்கூடாது. இவன் போயிடுவான், எல்லாம் கூட்டிட்டு போய் பண்ணிட்டு வந்துருவான். அவனுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் முகப்பத்து இருக்கும், அப்ப உள்ள இதை வளர்த்துருவாங்க. அவனுக்கு வந்து வருத்தம் வந்தவன, அவன் நானும் இவரு தான் சினிமா பார்த்தோம்னு சொல்லுவான், நானும் இவரு தான் அங்கே போனேன்னு சொல்லுவான். இப்ப அவனு தானே போறேன்னு சொல்றான், அவனுக்கு மேட்டரே கிடையாது. ஆனா இன்னொருவருக்கு அது சாதாரண விஷயம் அல்ல, மிக முக்கியமானது. இப்ப என்ன ஆகும் கேட்டீங்க, போகணும் உதாரணத்துக்காக சொல்றோம். இதை போன்றது எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஆணாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டம் எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் சரி, இந்த திருமணத்துல சில தவறுகள் நடந்தாலும், ஆண் வீட்டுல இருந்து சில தவறுகள் நடக்கும், பெண் வீட்டுல இருந்து சில தவறுகள் நடந்தாலும், ஏதோ ஒண்ணு இருக்கும். உடனே அங்க என்ன ஆச்சு தெரியுமா, அப்படி ஆச்சு தெரியுமா, அவங்க எப்படி இவங்க எப்படி உடனே தள்ளுவாங்க, இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நம்ம ஒரு கணம் யோசிக்கிறோம். இப்ப நம்ம நினைக்கிறோம் என்ன, இதெல்லாம் நம்ம என்ன உண்மையைத்தானே பேசணும், அதில் ஒன்றும் பெருசா தப்பு ஒண்ணு இல்லையே. உண்மையைத்தான் பேச வேண்டாம் என்று பார்க்க சொல்கிறது உண்மைதான். நீங்க அந்த உண்மையை பேசுவதை யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவர்கள் கேட்டால் விரும்புவார்களா விரும்ப மாட்டார்கள், விரும்புவார்கள் என்றால் நல்லவர்களை பேசலாம், விரும்புவார்கள் நல்லவர்கள் இருந்தோம், விரும்ப மாட்டாங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இருந்தோம். சரி, அவங்க விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சில பேர் லாஜிக்கா ரொம்ப புத்திசாலி மாதிரி வெளிப்படுத்தினால் ரெண்டு பேருக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு மன்னிக்கும் குணம் இருக்கிறதா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று அர்த்தம் பிறருக்கு உதவி செய்யும் சித்தனை அனுப்பி வைக்கிறார்.
அடிப்படை காற்று. காற்று தான் மெயின், மழை பெய்வதற்கும் சரி அவன் தான் காற்றை அனுப்பி வைத்தான். சகாவன் அதில் மேகத்தை, அது மேகத்தை பரப்புகிறது, மேகத்தை அது ஒன்றிணைக்கிறது. மேலும் அது வானத்தை விரிவடைய செய்கிறது, வானத்தின் பல்வேறு பகுதிகளில் விரிவடைய செய்கிறது. அல்லாஹ் தான் காற்றுகளை அனுப்புகிறார், அவை மேகத்தை துதியுறு சகாவன் மேகத்தை கிடத்தல செய்கின்றன. பின்னர் வானில் அவன் தான் நாடியவாறு அதை பரவ செய்கிறான். மேலும் அதை பல திட்டுகளாக ஆக்குகிறான். பின்னர் அதற்கிடையில் இருந்து மழை நீர் வெளிவருவதை நீங்கள் காண்கிறீர்கள். அவன் தன் அடியார்களில் தான் நாடுவோருக்கு அதை கிடைக்க செய்கின்ற பொழுது அந்த மக்கள் அப்பொழுது மகிழ்ச்சி அடைகின்றனர். முன்னதாக அந்த அவர்கள் மீது மழை பொழிவிக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் நம்பிக்கை இழந்தவராகவே இருந்தனர் என்று அல்லாஹ் சொல்றார். மேலும் இதை உயிர்ப்பித்தவன் தான் நிச்சயமாக இறந்தோரையும் நாளை மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடியவன். அவன் அனைத்து பொருட்கள் மீதும் என்று சொல்லலாம். மேகங்கள் எப்படி உருவாகின்றன, அது எப்படி மழை பொழிய செய்கிறது, அவைகளுக்கு அடிப்படையான காற்று என்ன பணிகளை செய்கிறது என்பதை எல்லாம் அனுப்பி வைத்தான். அந்த அல்லாஹ் தான் காற்றை அனுப்புகிறான். அந்த காற்று மேகத்தை கிளர்ந்தல செய்கின்றன, மேகத்தை உருவாக்குகின்றன. அதாவது இப்ப எப்படி மேகம் ஆமாகிறது, மழை நீர் பொழிகிறது என்பதை நாம் பொதுவாக பிள்ளைகள் படிக்கிறவங்க சயின்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சிருப்பாங்க. கடலில் இருந்து அல்லது ஆறுகள், குளங்கள், குட்டைகள், நீர்நிலைகள் இவையிலிருந்து உருவாகக்கூடிய காற்று அது நீராவியாக மேலே செல்கிறது. கடல்கள் அல்லது பிரமாண்டமிக்க நதிகள் அல்லது குளங்கள் இங்கிருந்து இங்கு காற்று வீசுகின்றன. அந்த காற்று காற்று நீரோடு பட்டு நீர் ஆவியாக மேலே செல்கிறது. அந்த நீராவியாக மேலே சென்றவைதான் அது தங்களுக்குள் இணை ஒன்றோடு ஒன்று இணைந்து மேகமாக பாமாகிறது. நீராவிதான் மேகமாக பாமாகிறது. அந்த மேகம் பல்வேறு கலர்களில் பல கட்டங்களில் தேவைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் அதை எப்படி ஏற்படுத்துகிறானோ அதற்கு தகுந்தவாறு அவைகள் உருமாற்றம் தருகின்றன. கடல் அல்லது ஆறு, ஏரி, இந்த நீர்நிலைகளுக்கு சூரிய வெப்பத்தால், சூரிய வெப்பம் அதன் மீது படுகிறது. சூரிய வெப்பத்தால் நீர் ஆவியாக மாறுகிறது. சூரிய வெப்பப்படுகின்ற பொழுது அந்த நீர் ஆவியாக மாறுகிறது. ஆவியாக மாறி மேலே மேலே செல்கின்றன. இது எப்பொழுதும் நிகழக்கூடிய ஒரு இயற்கை சுழற்சி தான். இது பொதுவாக எல்லா காலகட்டத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவ்வாறு சூரிய துண்டியை சூரியனின் வெப்பம் அந்த நீரில் பற்று நீர் ஆவியாக மேலே செல்கிறது. அந்த நீராவியை சுமக்கும் காற்று, அந்த நீராவியை எடுத்து செல்லும் காற்று, நீராவியை சுமக்கும் காற்று சாதாரண காற்றை விட லேசானதாக இருக்குமா? அந்த நீராவியை எடுத்து மேலே எடுத்து செல்லக்கூடிய காற்று சாதாரண காற்றை விட மேலாக லேசானதாக இருக்கும். அப்படி லேசானதாக இருப்பதால்
அது எளிதாக மேலே சென்று கொண்டே இருக்கிறது. அந்த நீராவி அக்காற்று அதை இழுத்து போகிறது, அது எளிதாக மேலே சென்று கொண்டே இருக்கிறது. வெப்பம் குறைவான உயரத்தை எட்டியதும், வெப்பம் குறைவான உயரத்தை எட்டியதும் அந்த நீராவி நீர் திவலைகளாக மாறும். அப்படியே குளிர்களாக மாறிவிடும், நீர் திவலைகளாக மாறும். அது பூமியிலிருந்து நாம் பார்ப்பதற்கு ஒரு வகையான புகை போன்று காட்சியளிக்கிறது. சூரிய வெப்பம் பட்டு நீர் ஆவியாக மேலே போகிறது, அந்த நீராவியை காற்று மேலே எடுத்து செல்கிறது. வெப்பம் குறைந்த இடத்திற்கு அந்த காற்றை எடுத்து சென்றதற்கு பின்பு அந்த நீராவி நீர் திவலைகளாக மாறுகின்றன. மாறி அந்த நீர் திவலைகள் பூமியில் இருந்து பார்ப்பவருக்கு அது ஒரு வகையான கரு புகையை கொண்டு தெரிகிறது, புகையாக தெரிகிறது. நாம் இதைத்தான் மேகம் என சொல்கிறோம். நமக்கு ஒரு கருப்பா ஒரு பொருள் மேல சமமாக சொல்வது இதை மேகம் என சொல்கிறோம். வானத்தில் மிதக்கும் நீராவி திவலைகளின் திரள் தான் மேகம் எனப்படுகிறது. அறிவியல் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். எடுத்து சென்று ஒரு குறிப்பிட்ட உயரத்தையும் தாண்டி சென்றவுடன் அது ஒன்றோடு அது நீர் திவலைகளாக மாறுகின்றன. மாறியது மட்டுமல்ல, அவன் தான் நாடியவாறு வானத்தில் அதை விரிவடையவும் செய்கிறான். தான் நாடியவாறு அவன் வானத்தில் அதை பரவ செய்கிறான். இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய ஒரு நீராக கடலாக இருக்கட்டும், அல்லது மற்ற இதர ஆறுகளாக ஏரிகளாக இருக்கட்டும், அதற்கு நேராக மேலே சென்றாலும் கூட அந்த நீர் திவலைகள் இருக்கின்ற இடம் மேகமாக இருக்கின்றது. திடீரென்று பார்க்கிறோம் அந்த மேகம் பல பகுதிகளிலும் இருந்து வருகிறது. மேகம் அப்படியே எங்க பார்த்தாலும் மேகமாக இருக்கிறது. இந்த மேகத்தை நீட்டல் அளவில் அதை திரிவடைய செய்தவன் யார்? ஒரு கிலோமீட்டருக்கு இருந்தது 10 கிலோமீட்டராக, 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டராக அந்த முழு எல்லா பகுதி சில சமயத்தில் பார்க்கிறோம் எங்கேயாவது ஒரு இடத்தில் மேகம் இருக்கும், ஒரு பகுதியில் மேகம் இருக்கும், இன்னொரு பகுதியில் வானம் தெளிவாக இருக்கும். ஒரு பக்கத்துல கருப்பா மேகமூட்டமா இருக்கும், இன்னொரு பக்கத்துல வானம் தெளிவா இருக்கும். அப்ப அந்த மேகம் இந்த இடத்துல இல்ல அப்படின்னு அர்த்தம். சில சமயங்களில் எல்லா பகுதிகளிலுமே அப்படியே கருப்பா ஒரு குறை பிடிச்சது மாதிரி இருக்கும், எங்கு பார்த்தாலும் மேகமா இருக்கும். இந்த மேகத்தை உருவாக்கியவன் மட்டுமல்ல, அவைகளை நீட்டல் அளவில் விரிவடையவும் செய்கிறார். அவன் தான் அதை பறந்து விரியவும் விரிவடையவும் செய்கிறார். இந்த செய்யற வேலை யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் அர்த்தம் சொல்றான், அவன் தான் காற்றை அனுப்பி மேகத்தை கிளந்தட செய்தான், மேலும் அதை விரிவடைய செய்யவும் செய்தான். அதாவது எவ்வளவு முதலத்து பாருங்க, நம்ம கடுமையான வெப்பம் வீட்டுக்கு வந்தோம், ஏசியை போட்டு நினைக்கிறோம், ஏசியை போட்டு 10 நிமிஷம் காமணி நேரம் ஆனதுக்கு நடத்தம் திருப்பி முடிக்கும். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் முடியும். ஒரு 1.5 ஏசின்னு சொன்னா ஒரு 10x10 ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் அல்லது 150 ஸ்கொயர் மீட்டர் ஒரு இடத்துக்கு குளிர்ச்சியை தரும். அது தரணும்ட்டு அது போகாம எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணணும், அப்பதான் ஜில்னஸ் இருக்கும். ஆனா அதெல்லாம் திடீர்னு மேகத்தை அனுப்பி வைப்பான், மேகத்தை அனுப்பி வைக்கலாம், முழு துணியாவும் ஜில்லுண்டாயிரும். ஆச்சரியமா, அதுக்கு தடை இல்லை, எல்லாம் ஓவர் பண்ணா முழுசா ஜில்லுண்டாயிருது. அப்படியானால் எந்த அளவிற்கு அதில் இறைவனின் அருளும் நீ ஆராய்ச்சிதான் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு இடத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு 100-150 ஸ்கொயர் ஃபீட் ஜில்லஸை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய செலவு, எவ்வளவு பெரிய ஏற்பாடு, என்னென்ன நடைபெறுகிறது, இவ்வளவு பிரமாண்டமிக்க ஏரியாவை ஒரு சில நிமிடங்கள்ல அப்படி கடுமையான வெயில் அடிச்சு திடீர் பார்க்கிறோம். அன்னைக்கு பார்த்தா பட்ட பகல்ல 11-12 மணிக்கு வெயில் அடிச்ச இடம் வெயிலே இல்லை, அமைதியா இருக்கு. இந்த நிழலை பொறுத்தது யார்? இந்த நிழல் எங்கிருந்து வந்தது? இந்த நிழலின் காரணமான வேகத்தை உருவாக்கியவன் யார்? அதைதான் அந்த அமைச்சர் சிலசேரம் ஒரு மாதிரியா ஜில்லுன்னு இருக்கு, அதை ஏற்படுத்தியவன் யார்? அருள்.
எப்பொழுதெல்லாம் அடியார்கள் இறையச்சத்தோடு வாழ்கிறோமோ அல்லாஹ்வின் அருள் கூடுதலாக கிடைக்கும். தவறுகள் செய்ய செய்ய இறைவனின் அருள் மட்டும் ஆட்சியாளர்களும் சரி மக்களும் சரி திருத்த வேண்டும். நாம் செய்யக்கூடிய தவறுகளால் அல்லாஹ்வை கோபப்பார்வை இறங்கிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தார்மீக கடமை நமக்கு. வெப்பம் குறைந்த இடத்திற்கு சென்றதற்கு பின்பு நீராவி நீர் துளைகளாக மாறுகின்றன. கீழிருந்து பார்ப்பதற்கு அது ஒரு புகையை போன்று தெரிகிறது. அதை நாம் அதற்கு மேகம் என்று பெயரிடுகின்றோம். அல்லாஹ் அதை அடுத்து சொல்றான், அந்த மேகத்தில் பார்த்தாலும் போதுகைய சூழ்ச்சி அதற்கு மத்தியில் இருந்துதான், அதற்கு மத்தியில் இருந்து மழை நீரை நீங்கள் பெறுகிறீர்கள், சொட்டு சொட்டாக வருகின்றது. அதிலிருந்துதான் மழை நீர் உங்களுக்கு அவையிலிருந்து மழை நீரை நீங்கள் சொட்டு சொட்டாக மழை நீரை பெறுகிறீர்கள். அது சொல்வாங்க மேகங்கள் பலவிதமான தோற்றங்களையும் பல அளவுகளையும் கொண்டவை என்று சொல்லப்படும். ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் இந்த அடிப்படையில் மேகங்களை மூன்று வகையாக சொல்றாங்க. ஒன்று கீழ்நிலை மேகங்கள், இவை பூமியிலிருந்து 2.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குமா. இவற்றில் அதாவது அடர் ஊதா வகை குருக்கள் அப்படியே இருக்கும். சில சமயத்தில் அடர் கருமை வகை நல்ல சரியான கருப்பு, அடர் கருமை சொன்ன திக்கான கருப்பு அப்படின்னு. சில சமயத்தில் பெண் ஊதா வகை அதாவது குருக்கலத்தை குரு இது மாதிரியான சில கலர், இப்படி பல வகைகள் உண்டு. இது கீழ்நிலை மேகங்கள். இடைநிலை மேகங்கள் என்று ஒரு வகை உண்டு. இந்த இடைநிலை மேகங்கள் இவை பூமியிலிருந்து ஏறக்குறைய 4.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குமா. இவற்றில் மாறும் அடுக்கு வகை ஒரு வகையாக பெண்ணிற பஞ்சு வகை அல்லது பெண்படி வகை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதிலிருந்து இந்த கீழ்நிலை மேகத்திலிருந்து நாம் எதை பார்க்கிறோமோ அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். மூன்றாவது உயர்நிலை மேகங்கள் என்று ஒரு வகை இருக்கிறதா. இவையும் பூமியிலிருந்து ஏறக்குறைய 4 கிலோமீட்டர்களை விட கூடுதலான உயரத்தில் இருக்குமா. இவற்றில் ஒளி ஊடுருவ வல்லமை பெண் திட்டுகள் பஞ்சு திட்டுகள் என பல வகைகள் உள்ளன. அதாவது வெளிச்சத்தை வெளிச்சம் அவைகளை கடந்து செல்வதற்கு ஏதுவாக அதனுடைய அதாவது இருட்டா இருந்தாலும் வெளிச்சத்தை அவைகள் வெளிச்சம் அவைகளை கிழித்து செல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு வகைகளும் உண்டு. இப்படி மேகம் பல வகைகளாக அதான் வைத்து தங்கள் அறியாதவர்களுக்கு அதன் மூலம் அல்லாஹ் உதவி செய்கிறான் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் வந்து சொல்லி காண்பிக்கின்றார். பதரல் ஃபயஜஅலுஹு கிஸபன், அல்லாஹ் அதற்கு அடுத்து சொல்கிறான், அதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திட்டுகளாக ஆக்கினான். அதை திட்டுகளாக அந்த மேகங்கள் திட்டுகளாக மாறுகின்றன. திட்டுகள் என்பதை குறிப்பதற்கு குர்ஆன் கூறுகின்ற வாசகம் கிசபன் எனும் சொல் பாடப்பட்டுள்ளது. இதற்கு ஹஸரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருள் சொல்கின்ற பொழுது கிசபன் துண்டு துண்டுகளாக அல்லது அடுக்கடுக்காக உட்கார்ந்திருக்காங்க விரிவடையும் செய்கிறான். சில சமயங்களில் அல்லாஹ் அதை பல்வேறு பகுதிகளாக பிரித்தும் வைத்திருக்கிறான். வேறு சிலர் இதற்கு அர்த்தம் எழுதுகின்ற பொழுது கிசபன் என்பதற்கு
திட்டு திட்டாக என்பது பொருள் அல்ல. அந்த மேகங்களை அல்லாஹ் கருப்பு அகல் கருப்பாக நல்ல அதாவது சரியான கருப்பு நிறமுடையதாக மாற்றுகிறான் என்பது அதற்கு பொருள் என சொல்கிறார். ஏனெனில் எப்பொழுது மேகம் அதிகமான நீரை சுமந்திருக்கிறதோ அப்பொழுது அதிகம் கருப்பாக இருக்குமா? மேகத்துடைய கலர், மேகத்தின் கலர் எந்த அளவிற்கு கருமை கூடுகிறதோ அதற்கு தகுந்தவாறு நீர் அதிகமாக இருக்கும். சுருக்கமாக சொன்னால் நீரின் அகத்தி தான் அதனுடைய கலரை நிர்ணயம் செய்கிறது. நீர் குறைவாக இருந்தால் கருமை குறைவாக இருக்கும், நீர் சற்று கூடுதலாக இருந்தால் முந்தியதை விட கருப்பு நிறம் சற்று கூடுதலாக இருக்கும், நீர் மிக அதிகமாக இருந்தால் அதை விட கருமை நிறம் கருப்பு நிறம் கூடுதலாக இருக்கும். அந்த மேகங்களை விரிவடைய செய்தால் மேலும் அதை நிறைய தண்ணீர் உள்ள நிறைய தண்ணீரை சுமந்து இருக்கக்கூடிய கருப்பு அடல் கருப்பாக அல்லாஹ் அதை மாற்றினார் என்று சிலர் இந்த ஆயத்திற்கு அர்த்தம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுகின்றனர். அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். பின்பு கேட்கப்படுகின்ற அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம், எல்லாமே நடக்கிறோம். அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் மழைக்காக அனுதினமும் இயங்குகிறார். இன்னைக்கு என்னென்னா 200 கோடி செலவு பண்ணணும்னு சொன்னா 1000 கோடி சார் என்ன செலவு பண்ணுவீங்க? செலவுன்னு என்ன சொல்றான், நீங்க 2 வாளி குளிக்க வச்சுக்கோங்க, 2 வாளி கலவு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. 2 லிட்டர் கலவுங்க, 2 லிட்டர் குடிங்கன்னு சொல்லுவாங்க. யாரும் ஒண்ணு பண்ணவனா முடியாது, யாராலையும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டுமே உதவி செய்யும். நம்ம செய்யறது அவன் கொடுக்கறத ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டு சேமிக்க தெரிந்தால் போதுமா. மரங்கள் மிக முக்கியமானது, மரங்களின் மூலமாகத்தான் நாம் தூய்மையான காற்றை பெற முடியும். ஆனா மரத்தின் மீது யாரும் கவனம் செலுத்துறது இல்லை. நமக்கு தேவைப்படுற இடம் வேணும், அவ்வளவுதான். மரங்கள் எதை பற்றி பிரச்சனை? இயல்பாக இந்த மண்ணில் வாழ்வதற்கு அதுதான் எந்த ஏற்ற வழிமுறைகளை தந்திருக்கிறானோ அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு பகரமாக பல்வேறு காரியங்களை நமக்கு நாமே செய்து கொண்டதால் அல்லாஹ்வுடைய அருளை நாம் தடுத்து கொண்டோம் என்பதுதான் மிக முக்கியம். அதே போல அல்லாஹ்வுடைய தரக்கூடிய பொருளை பாதுகாப்பது, அதை முறையாக பயன்படுத்துறது, அதை தேவைப்படுறவர்களுக்கு கொடுப்பது. நீ பார்க்கற ஒரு பக்கத்துல வெள்ளமா இருக்கும், வெள்ளமா தின்னு சொல்லுவா தனியே தரமாட்டேன்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்? மனிதர்கள் சக மனிதர்கள் மீது இரக்கம் இல்லாமல் போகின்ற பொழுது அவர்கள் மீது அல்லாமல் இரக்கம் எப்படி வரும்? எனவேதான் சொல்லுவாங்க, இரக்க சிந்தனையுடையவர்கள் மீதுதான் அல்லாஹ் இரக்கத்தை வெளிப்படுத்துவான். உங்களுக்கு அல்லாஹ்வின் இரக்கம் ரஹமத் வேண்டுமா? நீங்கள் ரஹமத் செய்ய பழகி கொடுங்கள் என்பதுதான் சொல்லதான் சொல்வதற்கு காரணம் இதுதான். சரி, மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷம் நினைப்போம். அப்படிங்கிற என்ன பரலாம், அதான் பாதுகாக்கணும்.
ஆனா அல்லாஹ் நாடினால் ஒரு சில நாட்களின் தலைகீழான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லாஹ் சொன்னான், இதற்கு முன்பு அவர்களின் சிந்தனை இப்படி இருந்தது. சாதாரணி
ஒரு பெண்ணின் கருவுட்டை இவைகள் 40 நாட்கள் அப்படியே, அதற்கடுத்து 40 நாட்கள் ரத்த கட்டி, அதற்கடுத்து 40 நாட்கள் சதை கட்டி, 120 நாள் அதுல அத்தாத்துல ரூபம் ஊதுறான். ரூபம் சும்மா வெறும் சதையில ஊதுறது இல்ல, போல் பாடியும் இங்க உருவாயிருக்கு, போல் பாடியும் உருவாயிருக்கு. அதுல என்ன இருக்கு? எலும்பு இருக்கு, தோல் இருக்கு, சதை இருக்கு, அவைகளுக்கு உண்டான நரம்பு இருக்கு, எலும்புக்குள் இருக்கக்கூடிய மஜ்ஜை இருக்கு. சில சமயங்களில் குழந்தைகள் தாயின் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் எலும்பில் உள்பகுதியில் இருக்கக்கூடிய மஜ்ஜை எடுத்து சோதிக்கப்படுகிறது. எங்க தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை. அப்படியானால் ஆரம்பத்தில் அந்த எலும்பு என்ன திக்கா இருந்திருக்கும், அதுல என்ன இருந்துச்சு? எலும்பு இருப்பதற்கு எங்கே இடம், நரம்பு இருப்பதற்கு எங்கே இடம், உங்களை தலை இருக்கிறதுக்கு எங்கே இடம், உங்களுடைய கண் காது மூக்கு வீல் இருப்பதற்கு எங்கே இடம், எல்லாம் இருந்தது. உருவாக்கினானோ அவன் ஏற்பட்ட தாக்கங்கள் இந்த வறண்டு போன்ற நிச்சயமாக அவன் பேராற்றல் நிற்கிறான், அனைத்து மீதும் பேராற்றல் நிற்கிறான். விஷயம் என்பது அவன் அவனுக்கு இதுதான் முடியும் முடியாது என்பது அல்ல. மணலை குளிரியலாக பரப்பக்கூடிய காற்று கடுமையான
சில சமயத்துல காற்று அடிக்கும், நம்ம பக்கத்துல எப்படி மழை பெய்ஞ்சாலும் கஷ்டமா இருக்குமோ அதே போல ஒரு வகையான குளிர் காற்று அடிக்கும், அந்த காற்றை தாங்கவே முடியாது. குளிர்ந்த வகையான குளிர்ந்த காற்று அடிக்கும். நமக்கு எப்படி மழை பொழியும் என்ற செய்திகள் சொல்லப்படுகிறதோ அதை அதை போன்று அவர்களுக்கு இந்த தேதியில இந்த நேரத்தில் இந்த நேரம் இப்படி காற்று அடிக்கும் சொல்லுவாங்க. இந்த காற்று தாங்க முடியாத காற்றாக இருக்கும். சில காற்று இருக்கு அப்படியே வெப்பத்தை அதாவது உடல் இருக்கக்கூடிய நீர் இழப்பெல்லாம் உறிஞ்சிடும். சில சமயத்துல பார்க்கிறோம் வெயில் அடிக்கும் வேர்வை வந்துட்டா பரவாயில்ல, சில சமயங்கள்ல ஒரு வேர்வையே வராது. வேர்வை வரணும் அப்படின்னு சொன்னா பிரச்சனை, வேர்வை வரணும் சரி. விவசாய பூமி மக்கள் விவசாயம் பண்றாங்க, அந்த மகசூல் செய்யக்கூடிய கடைசி நேரம் நல்லா ஃபார்ம்ல இருக்கு, இன்னும் ஒரு பத்து நாள் இன்னும் ஒரு வாரத்துல அறுத்துருவாங்க. இப்போ ஈரப்பதமான காற்று அதன் மீது பட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு வாரத்திற்கு பிறகு அப்படியே பசுமையா இருக்கும், அறுத்த முடியும். அதனால ஒரு வகையான வெப்ப காற்று அனுப்பலாம்னு வச்சுக்கோங்க, அது அந்த பயிரில் இருக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சிவிடும். வெப்ப காற்று வெப்ப காற்று ஈரத்தை உறிஞ்சிடும். ஈரத்தை உறிஞ்சதுன்னு ஈரம் போய்விடுவதற்கு அடையாளம் அவைகள் மஞ்சளாக மாறிவிடும். ஒரு செடி இருக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா பச்சையா இருக்கும், தண்ணி குடுக்கல அப்படின்னு சொன்னா எதுவாக மாறும், பச்சைகள் இருந்து எல்லோ கலருக்கு மாறும். எல்லோ மாறுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நீர் போடவில்லை என்று அர்த்தம், நீர் பத்தல தண்ணீர் பத்தலைன்னு அர்த்தம். தேவையான தண்ணீர் கூட சேர்த்து கிடைக்கின்ற பொழுது அது பசுமையாகவே இருக்கும். தண்ணீர் குறைந்து விடுவாங்க எல்லோவாக மாறிடும். அந்த பயிர் பயிர் பச்சையாக இருந்தது, காற்று ஈர காற்று கிடைக்கல, வெப்ப காற்று அல்ல அனுப்பி வைக்கிறான், வெப்ப காற்று பட்டுப்பட்டு ஈர பசையை எடுத்து விட்டது, ஈர பசையை எடுத்ததால் அந்த பயிர் வாடி விட்டது என சொல்வோம். அது வந்து இல்லை மரமாறும். அல்லாஹ் நாம் ஒரு காற்றை அனுப்பி வைப்போமே, அப்பொழுது அவர்கள் தங்களது விவசாயத்தை அவர்கள் எல்லோ கலர்ல வாடி பயிர்கள் வாடி மஞ்சள் நிறமாகிவிட்டதை பார்த்தார் மீண்டும் அவர்கள் குபுருக்கு போய்விடுகிறார்கள். மீண்டும் அவர்கள் குபுருக்கு நன்றி இல்லாமல் நடத்திருக்கிறார்கள். அப்போ இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அப்படித்தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றது இல்லை. ஒரு நேரத்தை கொஞ்சம் எடுக்க முற்பட்டாலே சில பேருக்கு ஆபத்து அவங்க குபுருக்கு போற அளவுக்கு போயிருது, அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். விவசாயத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றது, அந்த மக்கள் நன்றி மறந்தோராக அதான் கொடுத்தானே இப்ப கொடுக்கலையே நம்மளுக்கு என்ன பிரச்சனை, அதை யோசிக்கிறதுக்கெல்லாம் தயார் இல்லை. உடனே அதான் சொல்லக்கூடிய பேச்சு இது எல்லாம் இன்னைக்கு நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله وافينا حبك يا مزيدا وفقنا يا كريم.